ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி, அந்த தொடர் வீடியோ பதிவில் இன்றைக்கி 15வது எபிசோட். பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி, பணமே இல்லாமல் ஒரு பெரிய பணக்காரனாவது எப்படி அப்படின்னு 14 எபிசோட் பார்த்துட்டோம். இன்றைக்கி 15வது எபிசோட். இன்றைக்கி எபிசோடில் பின் பாயிண்ட்டாக நீங்கள் கற்றுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இதை பற்றி யோசிங்க. உங்களுக்கு உங்களை சிந்தனை வந்து ரொம்ப கிளறி விடுற மாதிரி இந்த 15வது எபிசோட் இருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருப்பாங்க, கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு. கேட்டால் கிடைக்கும், கேட்டால் கிடைக்கும், அல்லது கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. கேட்டால் கிடைச்சிருமா? கேட்டால் கிடைக்கும். எப்போ? நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது. சின்ன பசங்களாக இருக்கும்போது ஒரு சாக்லேட் கேட்டால் கிடைக்கும், ஐஸ்கிரீம் கேட்டால் கிடைக்கும். சில சமயத்தில் கிடைக்காது, கேட்டால் கிடைக்கும். வேறு மற்ற என்ன விரும்புகிறோமோ அதெல்லாம் கேட்டால் அந்த வயசில் கிடைக்கும். ஏன் அந்த வயசில் கிடைக்குது, அது இந்த வயசில் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு, இதுக்கு வந்து பல பேர் பலவிதமான காரணங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து வெள்ளை மனசாக இருக்கும், இப்போ உங்களுக்கு வந்து கள்ள மனசாக இருக்கும். நிறைய நிறைய காரணங்கள் அடிக்கிட்டே போவாங்க. ஒரு ஃபிலாசபர் ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே உலகம் பூரா கேட்டால் கிடைக்கும், ஆமாம் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து உண்மை, உண்மை தான், உண்மையாக தான் தெரியுது, உண்மை போல தான் இருக்குது. அதை நம்ம அதை நம்புவோம். ஆனால் ஏன் அது கேட்டால் நாம் பெருசாக வளர்ந்த பிறகு கிடைக்க மாட்டேங்குது, பெரியவர்களான பிறகு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, அதில் ஒரு விஷயம் இருக்குது. எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத மட்டும் யாருமே சொல்லித்தரவே இல்லை, யாருமே சொல்லித்தரல. கேட்டால் கிடைக்கும், கேளுங்கள் கொடுக்கப்படும், நல்லா போய் கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, திரும்ப திரும்ப கேளுங்க, அடம் பிடிச்சி கேளுங்க, பிடிவாதமாக கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க, பாசிட்டிவாக நினைங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, எப்படி கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும் யாருமே சொல்லலை. இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படிங்கிற சப்ஜெக்டில், பணம் மட்டும் ஏன் நம்ம கிடைக்க மாட்டேங்குது யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு உத்தியோகம் கிடைக்குது, அல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியுது, ஏதோ ஒரு வீடு அப்படி கிடைக்குது, ஏதோ ஒரு மேரேஜ் அப்படி ஆகுது, குழந்தைங்க இருக்காங்க, அப்படி போகிறாங்க வர்றாங்க, வாழ்க்கை வந்து அப்படியே போயிட்டுருக்கு. இதில் நாம் நீங்கள் நாமன்னு வச்சுக்கலாம், நீங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் விரும்பக்கூடிய பணம் கிடைக்குதா? ஒவ்வொரு மாதமும் பற்றாக்குறை இல்லாமல் செலவுகளை சமாளிக்க முடியுதா? இல்லை நினச்ச பொருளை வாங்க முடியுதா? நினச்ச காரை வாங்க முடியுதா? நினச்ச ஜுவல்ஸ் வாங்க முடியுதா? நினச்ச வீட்டை வாங்க முடியுதா? இல்லை 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 அப்படின்னு தான் பதில் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தா, நாம் பணத்தை வந்து சரியாக கேட்க மாட்டேங்கிறோம் போல் தெரியுது. அப்போ இதில் ஏதோ ஒரு சின்ன ட்ரிக்கோ அல்லது லாஜிக்கோ மறைஞ்சிருக்கு, அது நமக்கு தெரியாமலே போயிட்டுருக்கு. அதனால தான் நமக்கு வந்து அந்த அபண்டன்ட் மணி, அபரிதமான மணி, கோடிக்கணக்கான பணம், மிகப்பெரும் செல்வம் அப்படிங்கிறது வந்து வந்து சேர கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. அப்படி இருக்குது, அப்படி வெளியே நமக்கு முன்னாடி கதவுக்கு வெளியே, காம்பவுண்டு வாளுக்கு வெளியே அப்படி இருக்குது. பக்கத்து ஏடிஎம்மில் இருக்குது, பக்கத்து பேங்க்கில் இருக்குது, ஆனால் கையில் மட்டும் வந்து அந்த பணம் அப்படிங்கிறது உட்கார மாட்டேங்குது. அது வந்து ஒரு தேவதையோ பிசாசோ மாய பிசாசோ ஏதோ ஒன்றா இருக்கட்டும், ஆனால் வரணுமே, நம்மகிட்ட வரணும்ல, கேட்டால் வரணும், நமக்கு கேட்டால் கிடைக்கணும், வரமாட்டேங்குது, வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வந்து பெரிய ஒரு புதிரான ஆச்சரியக்குறியா அல்லது கேள்விக்குறியா இருக்குது. இப்போ அது ஏன் வரமாட்டேங்குது, என்ன செஞ்சால் வரும் அப்படிங்கிறதுக்கு நான் பதிலை வந்து நீண்ட ஆய்வுக்கு பிறகு கண்டுபிடிச்சு வச்சுருக்கிறேன். அதை நீங்களும் கேளுங்கள், நீங்களும் அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கும் கிடைக்கும். பணம் உங்களுக்கும் கிடைக்கும். கை நிறைய, பை நிறைய, வீரோ நிறைய, உங்கள் வேலட் நிறைய கிடைக்கும். அப்போ கிடைக்கும். அப்போ எப்படி கேட்குறது, எப்படி கேட்குறது அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து ஒரு உருவகப்படுத்தி பாருங்களேன். அதாவது நிறையா பதமதன் யானைகள் வருது, அப்படியே காட்டிலேருந்து யானைகள் வருது. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு வசதியாக வந்து ஒரு வீடு அப்படி கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி வச்சுக்கிறீங்க, அல்லது உங்களுடைய இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குதாங்க. யானைகள் மதமதன் வருது, அந்த யானைகளுக்கு வந்து சாப்பாடெலாம் கொடுக்குறீங்க, அந்த யானைகள் அப்படி போயிடுது, சந்தோஷமாக போயிடுது. திரும்ப வந்து வேறு சில மிருகங்கள், புலியோ சிங்கமோ ஒன்றும் செய்யாது, புலியோ சிங்கமோ அந்த மாதிரி மிருகங்கள் வருது, அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, அதுங்க சாப்பிட்டு அப்படி போயிடுது. அப்படியே
இது வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய மிருகங்கள் உங்களை பார்த்து, மிருகங்கள், விலங்குகள், பறவைகள் எல்லாமே வந்து வருது உங்கள் வீட்டுக்கு வருது. நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் நல்ல ஃபுட் அப்படி சப்ளை பண்ணுறீங்க, சந்தோஷமாக சாப்பிடுது, சிரிக்குது, வாழாடுறது, அப்படியே போயிடுதுங்க. அப்படியே இது அப்படியே ஒரு சைக்கிளுக்கு ஆப்ரேஷனாக போயிட்டே இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று உருவப்படுத்தி பாருங்கள், அந்த யானைகள் மத மதன் வருது. உங்களுக்கு நிறைய அபரியமான சக்தி இருக்குது, ஆட்கள், வேலையாட்கள், பழம் எல்லாம் இருக்குது. அந்த யானைகள் வருது. புறா யானைன்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த யானையை பிடிச்சி ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சி வைக்கிறேன், அப்படியே ஒரு கொட்டட்டியில் போட்டு அடைச்சி வைக்கிறேன். அடுத்து வேறு மிருகுதிரைகள் வருது, புலி, சிங்கம் எல்லாமே வருது. எல்லாத்தையும் பிடிச்சி போட்டு அப்படி போட்டு பெட்டியில் போட்டு அடைச்சி மூடி வச்சிடுறோம். அப்போ என்ன ஆகும், அடுத்தாப்பில் யானைகள் வருமா, குதிரைகள் வருமா, விலங்குகள் வருமா, பறவைகள் வருமா, வராது. அடைச்சி வச்சது என்ன ஆகும், அடைச்சி வச்சது ஃபுட்டு கொடுத்தா கூட அது அங்கே இருக்க முடியாமல் செத்து போகும். அதுதான் பணத்துலேயும் நடக்குது. பணங்கிறது வந்து என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தர் உங்கள் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் நல்லாயிருக்கும், இருக்கக்கூடிய இஎம்ஐயில் சில இதில் அடைச்சிருவார், ஜொல் ஒன்று இருந்து அடைச்சிருவார், வேறு சில காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் பையங்களுக்கு கட்டணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் செஞ்சிருவார், சில முக்கியமான செலவுகள் இருக்குது அதெல்லாம் பண்ணிடுவார், ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் என்ன செய்வார், நேராக கோயிலில் போய் வேண்டுவார். நீங்கள் கோயிலில் போய் சாமியை வேண்டுவீங்களோ, இல்லை பிரபஞ்சத்தை வேண்டுவீங்களோ, இல்லை இயற்கையிட்ட கேட்பீங்களோ, நண்பர்கள்ட்ட கேட்பீங்களோ, ஏதோ ஒரு சூப்பர் பவர்கிட்ட கேட்பீங்களோ, இல்லை உங்கள் மனசுக்கிட்ட கேட்பீங்களோ, யார்கிட்ட கேட்குறீங்க, அவர் என்ன கேட்பாருன்னு கேட்டால் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா இருந்தால் போதும் அப்பா, இப்போதைக்கு வந்து ஒரு மூச்சு விடுற மாதிரி இருக்கும், 5 லட்சம் ரூபா இருந்தால் போதும் எனக்கு, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்பார். அப்போ அவரை பொறுத்தவரைக்கும் என்ன செய்கிறாருன்னா, அவரே வந்து ஒரு ஸ்டாப் கேட் போடுறார், அப்படி 5 லட்சம் ரூபா எனக்கு போதும் அப்படின்னு. இப்போ 5 லட்சம் ரூபா இருந்தால் அவர் வாழ்க்கை வந்து முழுமையாயிடுமா, அதுக்கப்புறம் செலவுகள் வராதா, அதுக்கப்புறம் வண்டியை ஓட்ட வேண்டாமா, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம், கேட்குறது வந்து அங்கே தான் தப்பு பண்ணுறோம். அப்போ எப்படி கேட்டால் சரியாக இருக்குன்னு பார்த்தா, இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கிறாரு. அந்த கம்பெனி வந்து இன்றைக்கி நல்ல வியாபாரம் ஆகணும், நல்ல வியாபாரம் எப்படி, நல்லங்கிற என்ன அளவுகள் இருக்கா, யூனிட் இருக்கா, நல்ல வியாபாரம் ஆகணும், பணம் வரணும் அப்படின்னு வேண்டுவார். கடன்கள்லாம் அடைபடணும், ஒருத்தர் கடன்கள்லாம் அடைபடணும் வேண்டுவார். கடன்கள்லாம் அடைபண்ண வேண்டும்னா புது கடன் வராதா, அப்போ எங்கே எப்படி எதை கேட்கணும் அப்படின்னு கேட்டால், இதுக்கான பதிலை வந்து ஒரே லைன் பின் பாயிண்டில், ஒரே லைனில் ஒரு ஒன் வே டான்சர் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இதை இப்படி சொல்லி பாருங்கள். அதாவது என்னுடைய டிரான்சாக்ஷன் அபரிதமாக இருக்கணும், என்னுடைய வரவு செலவு மிக அதிகமாக இருக்கணும், வரவு செலவு டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன், என்னுடைய வரவு செலவு, பணம் வருவதும் போவதும் அதிக அளவில் மிரட்டலாக ரொம்ப பெரிய அளவில் இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், பணம் வருது, வர்ற பணத்தை செலவும் பண்ணுறேன். இப்போ பணம் வருது அப்படின்னா அந்த பணம் எனக்கு வர்றது நல்லது, வரவேற்கிறேன், பணம் வரட்டும், அந்த பணத்தை நான் செலவும் பண்ணுறேன். எப்படி செலவு பண்ணுறோம், டம்முக்கு வீட்டுக்கு தேவையான செலவு பண்ணுறீங்க, அல்லது பிஸ்னஸை விரிவுபடுத்தி செலவு பண்ணுறீங்க, இல்லை புதுசாக பொருட்கள், காரோ வீடோ வாங்குறீங்க, ஜுவல்ஸ் வாங்குறீங்க, இப்போ உடைகள் வாங்குறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வந்து செலவும் பண்ணுறீங்க, வரவும் வருது, வர செலவு வருது. இது எப்படின்னா, அந்த முதல்ல வந்து உருவகப்படுத்தணும் இல்லையா, ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கும் போது யானை கூட்டங்களாக வருது, அந்த யானை கூட்டங்களை அப்படியே வந்து யானை வருது, மிருகங்கள் வருது, பறவைகள் வருது, சாப்பாடு கொடுக்கணும், அப்படி போயிடுது. அந்த யானைகள், அந்த விலங்குகள், மிருகங்கள் வருவதெல்லாம் வரவு, போவதெல்லாம் செலவு. அப்போ இந்த செலவு பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து திரும்ப வந்து அடுத்த நாளும் அது வரும். அப்போ இன்றைக்கி வர்ற பணத்தை இன்றைக்கி செலவு பண்ணுறது அர்த்தம் இல்லை, இன்றைக்கி வர்ற பணம் செலவாகணும், செலவானால் தான் திரும்ப பணம் வரும். அப்போ வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு பயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பயம் நம்ம சைக்காலஜிக்கலாக, இது எல்லாருக்குமே இருக்குது, பீங்க மிடில் கிளாஸாக இருக்கிறனால இந்த பயம் இருக்குது. இந்த பயம் தான் கில்லிங் ஃபேக்டர். இந்த பயம் இருப்பதால் தான் எல்லாராலையும் பணம் சம்பாதிக்க முடியலை, பெரிய பணக்காரர் ஆக முடியல, பெரிய கோடிச்சனாக முடியல. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். அந்த பயம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பயம், அது ஒரே ஒரு பயம் தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு பயம் தான் உங்கள் வாழ்க்கையை, என் வாழ்க்கை, எல்லார் வாழ்க்கையும் முன்னேற விடாமல் தடுத்து கீழே தள்ளி அமைத்திக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன பயன்னு கேட்டால், செலவுகளை கண்டு வரக்கூடிய பயம். இப்போ என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு அந்த பழக்கம்லாம் உண்டு, ரொம்ப நாள் அந்த பழக்கம் உண்டு, அப்புறம் விட்டுட்டேன் நான். என்னென்னா, இந்த மாதம் வந்து டெய்லி டே புக்குன்னு சொல்லுவாங்களே, தினசரி வரவு செலவு கணக்கு, அதை வந்து கம்பெனிக்கு எழுதாமல் நான் வீட்டு செலவுக்கும் எழுதுவேன். முதல்ல செலவு கணக்கை எழுதிட்டே இருப்பேன். எழுதிட்டு ஒரு மாதம் நடந்துட்டேக்கும் போது வந்து, இப்போ இன்றைக்கி தேதி வந்து தேதி மறந்துட்டேன், இன்றைக்கி தேதி 19 ஆகிடுச்சு, இப்போ என்ன செய்வேன், 15 தேதி ஆகிட்டால் என்ன செய்வேன்னா, அந்த கணக்கு இந்த மாதிரி நோட்டு வச்சுருப்பேன். இதுதான் அந்த நோட்டு, இந்த மாதிரி நோட்டு இருக்கும்,
இந்த மாதிரி நோட்டில் பைத்திய கட்டணமாக எழுதிட்டு இருப்பேன், இந்த செலவு செலவு வரவு செலவு எழுதிட்டு இருப்பேன். 15 தேதியாச்சு அப்படின்னா அடுத்த மாதத்துக்கு என்னென்ன செலவுகள்லாம் இருக்குங்கிறத வந்து ஒரு அந்த மந்த்தை போட்டு அப்படியே ஒரு ஒரு பேஜில் கடைசியில் எழுதி வைக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் இன்ன இன்ன செலவுகள் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் எழுதி வைக்கிறேன். எல்லோரும் அதை செய்வாங்க, நல்ல கணக்கு வழக்கு பார்க்குறவங்க. அப்போ தினசரி செலவை எழுதுகிறோம். இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டில் நம்மளை அறியாமல் அடுத்த மாதம் இவ்வளோ செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ வரவுகள் இருக்குங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதில்லை. அப்போ அடுத்த மாதம் எனக்கு வந்து இவ்வளோ வரவுகள் பிஸ்னஸ்லேருந்து இவ்வளோ வரவுகள் வரும், இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து இவ்வளோ வரவுகள் வரும், எனக்கு இந்த மாதிரி சில பணங்கள் வரும், வீட்டில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து வரவின் மேல் இருக்கும், செலவின் மேல் ஃபோக்கஸ் இருக்காது. அப்போ எப்போல்லாம் ஃபோக்கஸ் வந்து செலவின் மேல் இருக்கிறதோ அப்போல்லாம் வந்து ஒரு இனம் புரியாது, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை உணர மாட்டீங்க. உங்களை அறியாமல் ஒரு பயம் வந்து உங்கள் மனசில் வந்து உட்காரும், அந்த பயம் வந்து உங்களை ஆட்சி பண்ணும். அந்த பயம் வந்து உங்களை ஆட்சி பண்ணி அழுத்துறதுனால தான் நீங்கள் வந்து கோவில்லையோ பிரபஞ்சத்துக்கிட்டேயோ இயற்கைக்கிட்டேயோ எங்கேயோ அந்த சூப்பர் பவர்கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனையோ ஒரு வேண்டுதலோ வைக்கும்போது எனக்கு இவ்வளோ பணம் இருந்தால் போதும், இப்போதைக்கு நான் அதை சமாளித்தா போதும், இப்போதைக்கு நான் மீண்டு வந்தால் போதும், இப்போதைக்கு நான் ப்ரீத் பண்ணால் போதுங்கிற மாதிரி சிறிய அளவிலான ஒரு தொகையை மட்டுமே நீங்கள் கேட்குற மாதிரி ஆகிடுது. அப்போ அந்த செலவுகளை பற்றின பயம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? முதல்ல பயமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? பயமே இல்லாமல் இருந்தால் நமக்கும் 5 அறிவு ஜீவன்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. பயமே இல்லாமல் இருந்தால் நமக்கும் குழந்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்காது. இப்போ அந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும், காட்டு விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எப்படியும் அதுக்கு அன்றைக்கி சாப்பாடு கிடைச்சிரும். அது ஓடுதோ விரட்டுதோ துரத்துதோ வேட்டையாடுதோ என்னமோ தெரியாது, அன்றைக்கான சாப்பாடு அது கிடைச்சிரும். அது ஏதாவது மந்த்லி பட்ஜெட் பண்ணிகிட்ருக்குதா, மாதம் மாதம் எனக்கு இவ்வளவு சாப்பாடு வேணும் இவ்வளவு ஃபுட்டு வேணுங்கிற மாதிரி கவலைப்பட்டுருக்கா? கிடையாது. அதுக்கு வேண்டியது அதுக்கு கிடைத்தே தீரும். அது இயற்கை கொடுக்குதா? கிடையாது. அது இயற்கைட்டேருந்து கேட்டு வாங்கிக்குது. அதுபோல் குழந்தைகளை பார்த்திங்க அப்படின்னா தேர் டிபெண்ட், நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இருந்தாலும் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் கவலை இருக்குமா, அடுத்த மாதம் என்ன செலவுக்கு பண்ணுறதுன்னு கவலை இருக்கமா? இருக்காது. அந்த பயம் இருக்காது, கவலை இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க தேவையான ஃபுட் எப்போவுமே கிடைச்சிடும். நாம் அந்த குழந்தை வீட்டில், ஒரு குழந்தை வந்து வீட்டில் வந்து பசி அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு நம்ம கொடுத்துருவோம் இல்லையா? முன்னாடியே வரவு அங்கே வந்துடுது அவங்களுக்கு, செலவு வந்து அப்புறம்தான். சரியா? இப்போ அதே போல் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த பயம் வந்து நம்மளை போட்டு அழுத்துது, ரெண்டாவது கவலை. பயம் வந்தால் கவலை வரும், கவலை வந்தால் சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்? நம்மளால் சரியாக செய்ய முடியுமா, இந்த பிஸ்னஸ் சரியாக ஓடுமா, கஸ்டமர்ஸ் தொடர்ந்து நம்மகிட்ட இருப்பாங்களா, கவர்மெண்ட் பாலிசிஸ் நமக்கு ஃபேவராக இருக்குமா, காலங்கள் இப்படி போகுமா, இல்லை ஜாதகம் ஜோசியம் தசாபுத்திகள் அதெல்லாம் கோல்சாரங்கள்லாம் சரியாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. அப்போ என்னது பாருங்களேன், ஒரு பயம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது கூடவே வந்து ஒரு ஃப்ரெண்ட் எழுத்திட்டு வருது, கவலைங்கிற ஃப்ரெண்ட் எழுத்திட்டு வருது. அவன் என்ன பண்ணுறான், சந்தேகம்னு ஒன்று இன்னொரு நாதாரியை எழுத்திட்டு வர்றான். அப்படி ஆகி போச்சுன்னு என்ன ஆகும்னா, இதெல்லாம் சேர்ந்து நம்மளை போட்டு மேலே ஏறி உட்காந்து அழுத்துறதுனால நம்மளுடைய எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சி போயிருது. நம்மளுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகுது, அந்த வடிவேலு மனபாலசிங்கம் பற்றி ஜோக்கில் வர்ற மாதிரி, நான் எதுக்கு நான் ஏன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் வந்து நம்மளுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சி போய் நம்ம வழக்கமாக பார்க்குற வேலையில் வந்து ஒரு சுணக்கம் வந்து போயிடும். அப்போ தான் நம்ம பிஸ்னஸ் வந்து கீழே வர ஆரம்பிக்கும், அப்போ தான் நம்ம ஏர்னிங்ஸ் வந்து கீழே வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன முக்கியமான கீ ஃபேக்டரிங் கில்லிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா, பயம் கூடாது, இவன் பயம் அறியான் அப்படிங்கிற மாதிரி கேப்ஷன் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து இருக்கணும். அப்போ பயம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், பணம் இல்லாமல் பணம் சம்பாதிப்பது எப்படி, இந்த 15வது எபிசோடில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த பாயிண்ட் என்னென்னா, எனக்கு அதாவது உங்களுக்கு எனக்கு எப்பவும் ஹியூஜ் டிரான்சாக்ஷன் எனக்கு வேணும், என்னுடைய வரவு செலவு அபரிதமாக இருக்கணும், வரவும் வேணும் செலவும் வேணும், ரெண்டு இல்லாமல் இருக்காது. ஏன்னா அது இல்லை, எப்போவுமே வந்து ஒரு சிமெட்ரி மாதிரி தான், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், ஒரு இருள் ஒரு வெளிச்சம், ஒரு பகல் இரவு, இன்பம் துன்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிமெட்ரியாக சரிபாதியாக ரெண்டாக தான் இருக்கும். அது எனக்கு அதாவது உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் அபரிதமான டிரான்சாக்ஷன் வேணும், அபண்டன்ட் டிரான்சாக்ஷன் வேணும், என்னுடைய வரவு செலவு அபரிதமாக இருக்கணும், என்னுடைய பேங்க் டிரான்சாக்ஷன் அந்த பேங்க் பிரான்ச்சில் அந்த பேங்க்கு ஜோனில் அந்த பேங்க்கு ஸ்டேட்டில் அந்த பேங்க்கு நேஷ்னல் லெவலில் என்னுடைய அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தான் டாப்பில் இருக்கணும், அதிக அளவிலான டிரான்சாக்ஷன் எனக்கு தான் இருக்கணும். அப்போ எப்போ அதிக அளவிலான டிரான்சாக்ஷன் இருக்கோ அப்போவே நிச்சயமாக உங்கள்கிட்ட வந்து நிறைய பணம் சுழற்சி இருக்கும், பணம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு அட்ராக்டிவ் பிளானட் ஆகிடுறீங்க.
யூ ஆர் தி பிளானட் ஆஃப் மணி அப்படி ஆயிடுறீங்க. பணம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ வந்துருச்சு பார்த்தீங்களா, பணம் உங்கள்கிட்ட வந்துருச்சு இல்லை. முதல்ல கேட்டும் வராத பணம், தேடி தேடி ஓடியும் வராத பணம், கோவில்களெல்லாம் போய் வேண்டி உருண்டு பொருளாத அளவு கஷ்டப்பட்டு பிரார்த்தனை வச்ச போது கிடைக்காத பணம், கடவுளே பதில் சொல்லாத போது கிடைக்காத பணம் இப்போ உங்களை சுற்றி வர ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஆர்பிட்டில் பணம் உங்களை சுற்றி வர ஆரம்பிக்குது. ஏன், உங்கள்கிட்ட ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது. அப்போ கேட்குறது எப்படி கேட்கணும்னா, நீங்கள் இனிமேல் கோவிலில் போய் கேட்பீங்களோ எங்கே போய் கேட்பீங்களோ தெரியாது. எது உங்களுக்கு விருப்பமான இடம், இணக்கமான இடமோ அங்கே போய் கேளுங்கள். எப்படி கேட்குறீங்க, என்னுடைய ட்ரான்சாக்ஷன் அபரிதமாக இருக்கணும், என்னுடைய பேங்க் பிரான்ச்லேயும் சரி, ஜோன்லேயும் சரி, ஸ்டேட்லேயும் சரி, நேஷ்னல் லெவல்லையும் சரி, ஏன் அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி, என்னுடைய ட்ரான்சாக்ஷன் தான் மிக அதிக அளவில் இருக்க வேண்டும். அப்படி கேட்டுட்டா அதிக அளவிலான பணம் உங்கள்கிட்ட வரும். யார் கண்டா, என் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோலாம் கூட ஃபோர்ப்ஸ் மேகசினில் அட்டப்படத்தில் வரலாம். டாப் 10 இண்டஸ்ட்ரியல் லிஸ்டில் நீங்களும் வரலாம், நானும் வரலாம், யார் வேணாலும் வரலாம். எப்போ இதை கேட்பதை சரியாக கேட்க வேண்டும். கேட்குறத சரியாக கேட்டால் கிடைப்பது சரியாகவே கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். பணம் வந்து வராமல் ஓடி போயிடாது, அது உங்கள்கிட்ட வர்றது காத்துக்கிட்டு இருக்குது. சரியான கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ தொடர்ந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சேனலுக்கு ப்ரமோட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். யாரும் புது வியூவர்ஸ் வந்து இந்த சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோவில் நான் கேட்குற மாதிரி, எல்லா யூடியூபர்ஸும் கேட்குற மாதிரி, சோஷியல் மீடியாவில் உங்களுடைய ட்விட்டர், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், அதில் வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை பற்றி எழுதி விடுங்க. மற்றவங்களும் இதை பார்க்கட்டும். மற்றவங்களும் பார்த்தா எல்லாருமே நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நாமளே நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுன்னு. ஸோ எல்லாருமே நல்லாயிருப்போம், எல்லாருமே பெரிய அளவில் முன்னுக்கு வருவோம். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இருந்து விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்து விட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.